ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அவனுடைய 9 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு கஷ்டத்தினால அவன் படிக்க முடியாமல் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அவனும் கிடைக்கிற வேலை எல்லா வேலையுமே எடுத்து எடுத்து செய்வான். அவன் நல்லா வேலை செய்கிறத பார்த்துட்டு ஒருத்தங்க எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் செய்கிற கம்பெனியில் போய் அவன் சேர்த்து விட்றாங்க. அந்த வேலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போனால அதில் நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். அவன் வேலை செய்கிற கம்பெனியில் செய்கிற பல்புக்கு மாற்ற சாக்கெட் எல்லாம் சீக்கிரமாக எரிஞ்சு போகிறதுனால நிறைய கஸ்டமர் அதை வாங்க மறுத்துடுறாங்க. அந்த சாக்கெட் சீக்கிரமாக எரிஞ்சு போகாத மாதிரி இருக்கிறதுக்காக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அவங்க முதலாளிட்டு போய் காட்டுறான். அவனும் போயிட்டு அதை பார்த்துட்டு அவங்க முதலாளி அவனை கண்டமேனிக்கு திட்டிட்டு அமுச்சிடுறாரு. அவன் செஞ்ச ப்ராடக்ட் மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதனால் அந்த வேலையை விட்டுடலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, இந்த வேலையை விட்டு அவனுக்கு வேறு வேலை கிடைக்காது, ஒழுங்காக இதுலேயே இரு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃபும் அதை தான் சொல்கிறாங்க, அவங்க வீட்டு சூழ்நிலைக்கு இந்த தான் இருந்து ஆகணும். கொஞ்ச நாள் கழித்து அவன் கொஞ்சம் நிறைய காசு எடுத்து வச்சுட்டு அந்த வேலையை விட்டுடுறான். அந்த வேலையை விட்டுட்டு அவன் வீட்லேயே அவன் எலக்ட்ரிக்கல் சாக்கெட் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனும் அவனோட ஒய்ஃபும் அந்த செஞ்ச சாக்கெட் எல்லாம் கொண்டு போய்ட்டு ஒரு ஒரு கடையிலையும் போய் காட்டுவாங்க. அவன் சேர்த்து வச்ச எல்லா காசுமே காலியாக வரைக்கும் எந்த பொருளுமே யாருமே வாங்கவே இல்லை. நான் செஞ்ச பொருள் நல்ல பொருள் தானே, ஏன் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு இயக்கம் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. திடீர்னுட்டு ஒரு நாள் அவனுக்கு 1000 சாக்கெட்டுக்கு ஆர்டர் கிடைக்குது. 1918 மெட்டஷிட்டா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி கோ லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண லைட் பல்ப் சாக்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்த கம்பெனி இப்போது ரேடியோ, கேமரா, நிறையா எலக்ட்ரானிக்ஸ் செய்கிற கம்பெனியாக மாறிடுச்சு. இப்போது 2008 மேலே அந்த கம்பெனியோட பேர் தான் பானாசோனிக்காக மாற்றிட்டாங்க. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பேர் தான் கோனோசுகி மெட்டஷிட்டா. சாதாரண ஆளாக இருந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக மாறினார். இப்போது அவர் கம்பெனியில் 2 லட்சத்துக்கு மேலே மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு மில்லியன் கணக்கான பொருட்கள் செய்கிறாங்க, மில்லியன் கணக்கில் லாபமும் பார்க்குறாங்க. பானாசோனிக் தயார் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே உலகம் ஃபுல்லாக விற்கப்படுது, ரஷ்யாவை தவிர. ஏன்னா ரஷ்யாவில் பொதுவாகவே மற்ற நாட்டு பொருட்களை எதுவும் வாங்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.